ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம். வெல்கம் டு இம்புயிஸ்க் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஃப்ரிட்ஜே யூஸ் பண்ணாமல் நம்ம ஒரு ட்ரீம் கேக் செஞ்சுருக்கோம். அது எப்படி நம்மளுக்கு செட் ஆகி கிடச்சிருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம ஊர் கிளைமேட் அந்த மாதிரி இன்றைக்கி ஃபுல்லாக மிஸ்டாக இருந்துச்சு. நம்மளே ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, இந்த கிளைமேட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரீம் கேக்கை செஞ்சுருவோம் அப்படின்னு நானும் பிளான் பண்ணிட்டேன். ஏற்கனவே பாதி காலி. நான் தட்டி காமிச்சது உங்களுக்கு சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கிட்ட மைக் இல்லை, அதனால தான் இந்த பிரச்சனையே. மைக் கூடி சீக்கிரம் வாங்கலான்னு ஒரு பிளானிங்கில் தான் இருக்கேன். பாருங்கள், சூப்பராக பிரேக் ஆகி வருது. நம்ம ட்ரீம் கேக் அற்புதமாக ரெடி ஆயிருந்துச்சு. டேஸ்ட் வைஸும் ரொம்ப டேஸ்டி அண்ட் ரிச்சாக இருந்துச்சு. நம்ம இப்போ எப்படி நம்ம ட்ரீம் கேக் செய்கிறோங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம இப்போ கம்மியாக தான் செய்ய போகிறோம், ஒரு கால் கிலோ அளவுக்கு. அதுக்காக நம்ம ஒரு முட்டை எடுத்துக்கிறோம், ஒரு பிஞ்ச் சால்ட், கால் மூடி வெனிலா எசன்ஸ் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட பீட் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஹேண்ட் விஸ்கப் வச்சே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் நேரம் பீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபேர்மியாக வரும். இந்த நேரத்தில் நம்ம சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் கால் கப்பில் 2 டீஸ்பூன் குறவாக தான் எடுத்திருக்கேன். இதே நீங்கள் ஐசிங் சுகர் எடுக்கிறீங்கன்னா 2 ஸ்பூன் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணும் போது நல்லா ஃபேர்மியாக வரும். பாருங்கள் எப்படி நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 கப் மைதா, அதில் நான் 1 ஸ்பூன் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் கோகோ பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா. இது கூடவே நான் கொஞ்சோன்னு காஃபி தூள் ஆட் பண்ணுறேன். இது வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். 1/2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பவுடர் உங்ககிட்ட இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ லம்ஸ் இல்லாமல் எல்லாத்தையும் சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஸ்பேச்சுலாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூடி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 சைடாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். உங்ககிட்ட எந்த ரிஃபைண்ட் ஆயில் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்ககிட்ட 1/4 டம்ளர் பால் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா நீங்கள் ஒரு காய்ச்சி ஆற வச்ச வெதுவெதுப்பான தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி நல்லபடியாக எடுத்துக்கலாம். சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு ஒரு பேட்டராக ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி, போரிங் கன்சிஸ்டன்சியில் வர மாதிரி நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டன் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கிங்க, இல்லாட்டினா ஏர் பபிள்ஸ் எல்லாம் ஃபுல்லாக போயிடும், அப்புறம் ரைஸ் ஆகி வராது உங்களுக்கு. இப்போ ஒரு பேக்கிங் டின்னு லைன் பண்ணி வச்சுட்டு அதில் ஊற்றி 120 டிகிரி செல்சியஸில் 1/4 மணி நேரம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதே சட்டியில் வைக்கிறீங்கன்னா 20 to 30 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க, ப்ரீஹீட் பண்ண பேனில். இப்போ பாருங்கள், சூப்பர் சாஃப்டியாக நம்மளுக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம கனாஷ் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு 50 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன், 20 கிராம் மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா டபுள் பாயில் மெத்தடில் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மெல்ட் பண்ணி எடுக்கும் போது நீங்கள் பட்டரும் ஃப்ரெஷ் க்ரீமும் கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கனாஷ் வந்து சூப்பராக ரெடி ஆகும். இப்போ நீங்கள் நட்ஸ் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா பிளெயினாக அப்படியே கூட செஞ்சுக்கலாம். என்கிட்ட நட்ஸ் இருந்துச்சு, நான் கொஞ்சம் முந்திரியும் பாதாமும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். கனாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட கேக் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம பண்ண அளவு இது தான். இதே டின்ல தான் ட்ரீம் கேக் லைன் பண்ண போகிறேன். நான் வேறு எதுலேயும் செய்ய போகிறதில்ல, நான் வீட்டுக்கு செய்கிறனால அதுலேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் முடிவெடுத்துட்டேன். இப்போ இதுக்கு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணணும். 1/2 கிளாஸ் வாட்டரில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு நல்லா கொதிக்க விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே வாட்டர் நம்ம கொதிக்க இருக்கும் போதே அதுலேயே நம்ம கனாஷியும் மேக் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு எல்லா சாக்லேட்டையும் ஒரு பவுலில் போட்டு இது கூடவே 1 ஸ்பூன் பட்டர், கொஞ்சோன்னு ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிக்கலாம். போட்டு எல்லாத்தையும் டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதுதான் என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம க்ரீமையும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் க்ரீமை ஒரு பவுலில் ஊற்றிட்டு பீட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் க்ரீமியாக வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஐசிங் சுகர் ஆட் பண்ணணும். நான் 1 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஐசிங் சுகர் வந்துட்டு
ஒன் டேபிள் ஸ்பூன் சுகருக்கு 2 tablespoons கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை சளிச்சு வச்சிங்கனாலே போதும்னு அப்படி தான் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா ஸ்டிஃப் பிக் கிடச்சிச்சு. இந்த விப்பிங் க்ரீமும் நான் வாங்கி 2 days ஆயிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜே இல்லாமல் தான் வச்சுருந்தேன். நான் எப்படியும் ஸ்டிஃப் ஆகுமா இல்லையான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டிஃப் ஆகி கிடச்சிருச்சு. ஏன்னா நம்ம ஊர் கிளைமேட் அந்த மாதிரி. பாருங்கள், சாய்ச்சாலும் சாயாத அளவு நான் ஃபர்ஸ்ட் டைமாக விப்பிங் க்ரீமாக ஸ்டிஃபாக பீட் பண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப ஆர்வமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. நான் அதனால தான் இவ்வளோ சந்தோஷமாக தம்ஸ் அப் காமிச்சிட்ருக்கேன். இப்போ இது கூட நீங்கள் மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற கனாஷ் ஊற்றி 1 time மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கிங்க போதும். நல்லா டார்க்காக வேணால் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு லைட்டாக போதும், நான் அந்தளவுக்கு கலக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ கனாஷில் நட்ஸும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம லேயர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் லேயராக நம்மளுக்கு கேக் இருக்குது. செகண்ட் லேயராக சோக் பண்ணிக்கலாம் சுகர் சிரப் ஊற்றி. நல்லா ஆற வச்சுட்டு ஊற்றுங்க, சுட சுட ஊற்றாத வேணாம். அப்புறம் நம்ம க்ரீம் போடும் போது மெல்ட் ஆயிரும். இப்போ க்ரீம் போட்டு நல்லா லேயர் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா லேயர் பண்ணி விட்டுக்குங்க. இந்த டின்லேயே பேக் பண்ணனால கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது, பேர் பண்ணிக்கிங்க. இப்போ ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி கோட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம கனாஷ் ஊற்றிக்கலாம். கனாஷை நல்லா சென்டரில் ஊற்றிட்டு அப்படியே எடுத்து நல்லா ரொட்டேட் பண்ணிங்கன்னா அப்படியே எல்லா பக்கமும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி கிடச்சிரும் நம்மளுக்கு. இப்போ நல்லா டேப் பண்ணிக்கிங்க. இப்போ ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்க 1-10 minutes ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துருங்க. நம்மகிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லை, நம்ம அப்படியே தான் செட் பண்ணி எடுக்க போகிறோம். 1-10 minutes விட்டுறலாம். வெளியில் இப்படி தான் இருக்குது, ஃபுல்லாக மிஸ்டா. என்ன ஒரே பனி மூட்டமாக இருக்குது. இப்போ மில்க் சாக்லேட்டு டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணிவிட்டு அதையும் ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். திக்காக போடாதீங்க, ஒரு தின் லேயராக அப்ளை பண்ணி விட்டுக்குங்க. அதுக்கு மேலே நம்ம கொக்கோ பவுடரும் டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட 5-in-1 டார்ட் கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட ட்ரீம் கேக் இப்படி தான் இருக்குது. சூப்பராக செம்மையாக வந்துருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.